முடி உதஞ்சுன்னா மயிரே போச்சியா, அப்படிலாம் விட முடியாது. கல்யாணத்துக்கு முன்னால் முடிஞ்சு போச்சுன்னா அவர் வழக்கத்தில் மாப்பிள்ளம்பா, அதுக்கு பிறகு விக்கு வைக்கணும். விக்கு வச்சு தெரிஞ்சாலும் பெரிய சிக்கலாயிரும், கிரிமினல் மிஸ்டேக் ஆயிரும். என்னை ஏமாற்றி விட்டார், எங்கள் அப்பா ஏமாற்றி விட்டார், வழக்கத்தில் மாப்பிள்ளையை கட்டி வச்சுட்டாருமாங்க. அதில் நிறைய காம்ப்ளிகேஷன் இருக்குது. அதனால் முடி விழாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் முயற்சி பண்ண தான் செய்யணும். முடி கொட்டி போகிறது வந்து ஒரு ஏஜுக்கு அப்புறம், ஒரு வயசுக்கு அப்புறம் கொட்டி போகுதுன்னா அது ஹெரிடிட்டரி, ஒரு 80% எடுத்துக்கலாம். எங்கள் அப்பாவுக்கு தலை இப்படி தான் இருக்கும். எனக்காவது இங்கே ஒன்று ரெண்டு முடி இருக்குது, எங்கள் அப்பாவுக்கு அது இருக்காது. இந்த சைடும் இந்த சைடும் கொஞ்சம் முடி இருக்கும். அந்த வயசுக்கு அப்புறம் அவ்வளோதான் இருக்கும். அப்போ அந்த ஹெரிடிட்டி அது நமக்கு வந்து அந்த ஜீன், அந்த முடியினுடைய அந்த அடர்த்தியை நிர்ணயிக்கிற ஜீன் வந்து, ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு ஜீன் இருக்குது. அது அம்மாட்டேருந்து ஒரு ஜீன், அப்பாட்டேருந்து ஒரு ஜீன் வரும். ரெண்டும் சேர்ந்து தான் அந்த குரோமோசோமில் அந்த ஜெனட்டிக் கேரக்டர் வருது. அதில் ஒன்று டாமினன்ட் ஜீன் இருக்கும், ஒன்று ரிசெசிவ் ஜீன் இருக்கும். ஒன்று மேலோங்கி, ஒன்னுடைய குணம் வந்து மேலோங்கி இருக்கும், என்னோடைய குணம் வந்து கீழே இருக்கும். இப்போ முடிக்கு என்னுடைய கேரக்டர் வந்து என்ன, எங்கள் அப்பா உடைய அந்த முடி கேரக்டர் வந்து எனக்கு டாமினன்ட் ஜீன், எனக்கு ஆக்ட் பண்ணுது. அதனால் எனக்கு எங்கள் அப்பா தலை மாதிரியே தான் இருக்கும். என்னுடைய தம்பிக்கு எங்கள் அம்மாவுடைய ஜீன் டாமினண்ட்டாக இருக்குது அந்த முடி கேரக்டரில். அப்போ அவனுக்கு முடி கொட்டாது. எங்கள் வீட்டில் எல்லோரும் கொட்டலையே அப்படின்னா அந்த டாமினன்ட் ரிசெசிவ் ஜீன் இருக்குது. ஒவ்வொரு கேரக்டருக்கும் அங்கேருந்து ஒரு ஜீன், இங்கேருந்து ஒரு ஜீன் வரும். எது ஓவர் ஆக்டிங்காக இருக்கோ, பவர்ஃபுல்லாக இருக்கோ, அது வந்து அந்த கேரக்டரை டிட்டர்மின் பண்ணிடும். அப்போ எனக்கு கேரக்டர் வேறு மாதிரி இருக்கலாம், என் தம்பிக்கு வேறு மாதிரி இருக்கலாம். அதனால் வீட்டில் எல்லாருக்கும் வழக்கத்திலையாக இருக்கணும்னு அவசியமும் இல்லை. ஆனால் ஜெனட்டிக் கேரக்டர் அது 80% ஜெனட்டிக் கேரக்டர். அது போக சாதாரணமாக முடி கொட்டுது, முடி கொட்டுது, நான் தலை தொட்டுனா டவலெல்லாம் முடியா இருக்குது அப்படின்னு வர்றாங்களே, பொதுவாக ஒரு சிக்னஸ் ரொம்ப சோம்பலாமல் இருக்கிறாங்க அப்படின்னா அது கொட்டலாம். அல்லது அந்த முடி வந்து ரேப்பிட்லி குரோயிங், ஒரு நம்ம உடலில் அந்த திசுக்கள் எல்லாம் ரீப்ளேஸ் ஆகிட்டே இருக்குது. நம்ம செல்லு அந்த மேலே தோளில் உள்ள செல்கள் கூட நம்ம குளிக்கும்போது கோடிக்கணக்கான செல்கள் போகுது, கோடிக்கணக்கான செல்கள் புதுசாக வளர்ந்துக்கிட்டு இருக்குது. நீங்கள் முடியை பார்த்தா தெரியுமே, இன்றைக்கு நைட்டு நீங்கள் ஷேவ் பண்ணிட்டு காலையில் பார்த்தீங்கன்னா அங்கே ஏதோ நேற்று பிஞ்ச மலையில் இன்றைக்கி முளைச்ச காலம் வாங்கலை அந்த மாதிரி முளைச்சி நிற்கும். ரெண்டு நாள் ஆகிட்டுனா நல்லா பளிச்சுன்னு தெரியும். அவன் முடி எவ்வளோ வேகமாக உள்ளே வளர்ந்துக்கிட்டு இருக்கு, அதுக்கு எவ்வளோ சத்து வேணும். ஏன்னா அது ஒரு ரேப்பிட்லி மல்டிப்ளைங், ஒரு வேகமாக வளரக்கூடிய ஒரு செடி அப்படின்னா அதுக்கு நிறைய உரங்கள் போட்டால் தான் நல்லாயிருக்கும். அதே மாதிரி வேகமாக வளரக்கூடிய ஒரு உறுப்பு தான் முடி. அப்போ அதுக்கு அதுக்குரிய நரிஷ்மெண்ட் கிடைக்கணும். அதுக்குரிய அந்த மயிர்கால்கள் வழியாக அங்கே வந்து ஒரு ஒரு அதுக்கு ஒவ்வொரு முடிக்கும் ஒவ்வொரு சப்ளை இருக்குது அங்கே கீழே. அந்த முடி அது மயிர்கால் இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே வந்து அந்த இரத்த குழாய்கள் சுற்றி சுற்றி இருந்து அதுக்கு இரத்தத்தை பாய்க்குது. அதுக்கு அதில் வந்து மினரல்ஸ், வைட்டமின்ஸ், அந்த நுண் சத்துக்கள்லாம் அங்கே கிடைக்கணும். விட்டமின் சி கிடைக்கணும், கால்சியம் கிடைக்கணும், அயன் கிடைக்கணும், பயோட்டின், அந்த விட்டமின் பி காம்ப்ளெக்ஸில் பயோட்டின்ங்கிற ஒரு பொருள், ஒரு விட்டமின் வந்து கண்டிப்பாக கிடைக்கணும். அப்போ இதெல்லாம் குறைபாடாக நீங்கள் உங்கள் உணவில் இருக்குன்னு வைங்க, அது எங்கே இருக்குது, கீரையில் இருக்குது. சாதாரணமாக கீரை சாப்பிட்டாலே போதும், கீரை சாப்பிடணும். நல்ல சத்துள்ள உணவுகள், காய்கறிகள் அதிகமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா, பச்சை காய்கறிகளும் நல்ல கீரையும் சேர்த்துக்கிட்டிங்கனாலே முடி கொட்டாது. அப்போ அது காரணம் தான், அந்த மயிர்கால்கள் வழியாக உங்களுக்கு நல்ல உணவில் உள்ள சத்து பொருட்கள்லாம் போனால் தான் அந்த முடி வந்து நல்லாயிருக்கும். குட்டி கூட தான் தோலில் தெரியும்னு சொல்லுவாங்கள்ல, முழு முழுனி இருக்கும். அப்போ நீங்கள் வந்து கொழுப்பு சத்துள்ள ஆகாரத்தை சாத்துக்கிட்டால் முழு முழுப்பு இருக்கும், ஆனால் முடி போயிடும். வைட்டமின் மினரல் சேரணும், அதுக்குரிய முடிக்குள்ளே அந்த சத்துக்கள்லாம் ஒழுங்காக சேரலைன்னா அயன் அனிமியாவிலும் போயிடும். அயன் கால்சியம் இல்லை, ஃபாஸ்பரஸ் இல்லை, அந்த மினரல்ஸ் நிறைய இருக்கிறது காய்கறி கீரையில் இருக்குது. இதெல்லாம் சரியாக சப்ளை பண்ணலைன்னா முடி கொட்டிடும். சரி, அது போட்டாமல் இருக்க என்ன பண்ணணும், நம்ம இது நம்ம என்னெல்லாம் உணவு சரியான உணவு சாப்பிடலையோ அந்த பழக்கங்களை, பழங்கள், காய்கறி, கீரை இதெல்லாம் சேர்த்துக்கணும். பழங்கள் ஒரு 300 கிராம், சீசனல் ஃப்ரூட்ஸ், பழங்கள் என்னென்ன சீசனில் கிடைக்கும் அந்த பழங்கள், காய்கறி ஒரு 200 to 300 கிராம் ஒரு ஆளுக்கு எடுத்துக்கணும். நீங்கள் மொத்தமாக வீட்டுக்கே கால் கலவை தான் காய்கறி வாங்குறீங்க கூட்டு, எனக்கு தெரியும். அதில் பாதி பிச்சு தூர போட்டுட்டு எங்கேயோ சட்டிலையும் ஒரு சட்டியில் இருக்கா அங்கே இருக்கான்னு பார்த்து கொஞ்சம் கொஞ்சம் எடுக்கிறீங்க கூட்டு. கூட்டு நிறைய வச்சு சாப்பிடணும். அப்படி சாப்பிட்டிங்கன்னா
குழந்தைகள் வந்து இப்போ அந்த கீரைங்கிறது அவன் தொடரதே இல்லை டாக்டர்ன்னு நிறையா கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அதை ஒரு மருந்தாக எடுத்துக்கலாம், முடி கொட்டாமல் இருக்க மருந்தாக எடுத்துக்கலாம். அப்போ காரணம், முக்கியமான காரணம் வந்து அதுக்குரிய சத்து பொருட்கள் கிடைக்காதிருக்கனால முடி கொட்டுது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், அந்த சத்து பொருட்கள் சேர்ற மாதிரி உணவுப் பொருளை நீங்கள் மாச்சிக்கிட்டீங்கன்னா முடி கொட்டாது. நீங்கள் வந்து முடியல, வெளியில் வந்த முடியை வந்து நீங்கள் வெட்டினா அதில் வலிக்காது, ஏன்னா அதில் இரத்த குழாய்கள்லேயும் அதில் நரம்போ இல்லை. ஆனால் மயிர் கால்கள் ஒவ்வொரு முடிக்கும் கீழே வந்து ஒரு வேர் இருக்குது, அங்கே வந்து சத்து பொருள் கிடச்சிக்கிட்டு இருக்கணும், கிடைச்சா தான் அவங்க அந்த முடி வந்து ஹெல்த்தியாக இருக்கும். வேறு என்ன கேட்டுக்காரு, அதான் அதனால் நீங்கள் குழந்தைகளுக்கு காய்கறி பழங்கள் நிறைய சாப்பிட்ற மாதிரி பழக்கப்படுத்துங்க. நம்ம முதல்ல உட்காந்து சாப்பிட்டா தான் அந்த குழந்தைகளும் சாப்பிடும். குழந்தைகள் முன்னால் உட்கார வச்சு நீங்கள் சாப்பிடும்போது கீரையை வச்சு, சரி கீரை நல்லா டேஸ்ட் இல்லை அப்படின்னா அவன் டேஸ்ட்டான ஒரு குழம்பு இருக்கும்ல, அந்த குழம்பு கீரையில் விட்டு பேசி சாப்பிட சொல்லுங்கள். கீரையை தான் அப்படியே தான் சாப்பிடணும்னு இல்லை, ஏதோ சாப்பாடு உள்ள மிக்ஸ் பண்ணுங்கள், எப்படியோ ஒரு வகையில் கீரை உள்ளே போனால் சரி. அதனால் இந்த மாதிரி உணவுப் பொருட்கள்லாம் சேர்த்துக்கிட்டால் முடி கொட்டுறதுலேருந்து. நாங்கள் என்ன கொடுப்போம், வைட்டமின் சப்ளிமெண்ட் தான் கொடுப்போம், பி காம்ப்ளெக்ஸ் பயோட்டின் உள்ள சப்ளிமெண்ட் ஒரு மாத்திரை கொடுப்போம். அது மாதக்கணக்கில் சாப்பிட்டுட்டே இருந்தால் அந்த கீரைக்கு பதிலாக இதில் அது வைட்டமின்லாம் இங்கே வந்துடுது, கால்சியம் அயன் எதுவும் கொடுத்தா கொட்டுறது நின்றுட்டு டாக்டர்ம்பாங்க. அப்போ என்ன அர்த்தம், உடம்புல அந்த சத்து குறைவாக இருக்குன்னு அர்த்தம், அது உள்ள உணவுப் பொருளை நம்ம சேர்த்துக்கணும்.